எட்டு மணி நேரம் வேலை, ஆனால் அதற்கு மேல் நீங்கள் 3 மணி நேரம் வேலை செய்யணும், 4 மணி நேரம் வேலை செய்யணும். குறைந்த காசு தருகிற போது கூடுதலான வேலை செய்தால்தான் வருமானம் கிடைக்கும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு தொழிலாளர் தள்ளப்படுகிறார்கள். இந்த இறுக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாமல், அதே மாதிரி நீங்கள் வந்து விடுமுறை இருக்கும், ஆனால் அந்த விடுமுறை வந்து தொழிலாளிகள் யாரும் எடுக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. மொத்த வேலை நேரம் 8 மணி நேரம் என்றால் ஓவர் டைம் வந்து 2 மணி நேரம், அது ஒரு 10 மணி நேரம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபேக்ட்ரிலேயே 1 மணி நேரம் இருக்கணும். ட்ராவல் டைம் வந்து ஒரு 4 மணி நேரம், அப்படின்னா 14 மணி நேரம் என்றால் குடும்பத்தோடு அவர்கள் இருக்கவே முடியாது. சூரியனை பார்க்காத தொழிலாளிகள் என்கிற அளவிற்கு இந்த பகுதியினுடைய தொழிலாளிகளுடைய வாழ்வியல் முறை இருக்கிறது. இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் தான் தொழிலாளிகள் வந்து ஒரு கடுமையான முறையில் பேச முடியாது, தொழிற்சாலைக்குள்ளே தன் தேவைகளை கேட்க முடியாது. ஒரு சுதந்திரமற்ற ஒரு கூலி அடிமை முறை நவீன தொழிற்சாலையில் இருக்கிறது. இது பார்த்து 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரகசியமாகத்தான் தொழிலாளிகள் வருகிறார்கள். அவர்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குகிறார்கள். இந்த அமைப்பாக திரளுகிற அந்த வேலையை தொழிலாளிகள் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அவர்கள் செய்கிற போது அதை நிறுவனங்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளமாக வாங்கிக்கும், கூட கூட தந்துடுறேன், சங்கத்தை மட்டும் தரமாட்டேன். ஒரு அமைப்பாக திரளுவதை, ஒரு ஆர்கனைசேஷனாக மாறுவதை அவர்கள் ஏற்கவில்லை. இதற்கு ஆதரவாக காவல்துறை, இதற்கு ஆதரவாக நீதிமன்றங்கள், இதற்கு ஆதரவாக அரசு, எல்லா அரசினுடைய எந்திரங்களும் வர்க்க சார்புடையது என்பதை போல, இது வர்க்க சார்புடையது என்பதை நடைமுறையில் தொழிலாளிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் ஒரு களம் சூடாகி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பூண்டாயில் துவங்கிய இந்த போராட்டம், 2010 ஆம் ஆண்டு பாஸ்கான் தொழிற்சாலையில் துவங்கிய இதே கோரிக்கைக்கான போராட்டம் தான். இதையெல்லாம் அரசு ஒடுக்கியது. அதன் பிறகு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து வந்திருக்கக்கூடிய தொடர் போராட்டங்கள், அது வந்து சான்மீனாவாக இருக்கலாம், இதர தொழிற்சாலையில் இருக்கலாம். இந்த போராட்டங்களுக்கு பிறகு இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள் வந்திருக்கக்கூடிய சங்கம் அமைக்கிற உரிமை என்பதும், ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அமைப்பதற்காக தொழிலாளிகள் கொடுத்திருக்கிற வேலை கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏராளமான டிஸ்மிஸர்கள், பழிவாங்கல்கள், இடமாற்றங்கள், சிறைச்சாலைகள், பொய் வழக்குகள் என்று அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை அரசு எந்திரம், கார்ப்பரேட் நிறுவனங்களும் கூட்டாக கட்டமைத்து விட்டிருக்கிற அந்த தடைகளை எதிர்கொண்டு தான் தொழிலாளிகள், அவர்கள் ஒரு வர்க்கமாக, ஒரு அமைப்பாக எதிரி வர்க்கத்தை எதிர்த்து களமாடுகிற பகுதியாக இந்த பகுதி மாறியிருக்கிறது. இந்தியாவிலேயே இந்த பகுதிதான் மிகவும் போர்க்குணமிக்க தொழிலாளிகள் தங்களுடைய அமைப்பாக திரளுகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சாம்சங்கில் நடந்திருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான நகர்வு. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த தொழிற்சாலையும் சங்கம் இல்லாத போது சாம்சங்கில் இப்போது மீண்டும் தொழிலாளிகள் சங்கமாக திரண்டிருக்கிற இந்த பின்னணி என்பது, ஏறக்குறைய 11 மணி நேரம் வேலை நேரம், இஷ்டத்துக்கும் அவர்களுடைய உழைப்பு சுரண்டலை அதிகப்படுத்துவது, நீ செய்தே ஆக வேண்டும், விடுமுறை என்பதே கிடையாது என்பதெல்லாம் தொழிற்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய மிக இறுக்கமான சூழல். இந்த கூட்டுப்பேர உரிமைக்கு எதிராக தொழிலாளிகள் ஒன்றுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக, சங்கமாக திரளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிர்வாகம் கடும் அடக்குமுறையை கடந்த 17 ஆண்டுகளாக ஏவியது. வேறு வழி இல்லாமல் தொழிலாளிகள் எந்த விலை கொடுத்தாலும் சங்கம் அமைப்பது என்கிற முறை முடிவுக்கு வந்தார்கள். இப்போது சங்கத்தை உடைப்பதற்கு அதை சட்டப்படியாக மேற்கொள்கிறார்கள், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு மேற்கொள்கிறார்கள், வன்முறை மூலமாகவும் முயற்சிக்கிறார்கள், அரசையும் பயன்படுத்துகிறார்கள், நீதிமன்றத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இத்தனை விதமான தாக்குதலுக்கு மத்தியில்தான் தொழிற்சாலைக்குள்ளே இனியும் நாங்கள் உரிய ஒரு பாதுகாப்புக்கான உறுதிப்பாடு, உத்தரவாதம் இல்லாத போது நாங்கள் தவிர்க்க முடியாமல் வெளியே வருகிறோம் என்றுதான் தொழிலாளிகள் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்றைய தினம் துவக்கியிருக்கிறார்கள். இந்த வேலைநிறுத்தத்துடைய அடிப்படையான கோரிக்கை, வன்முறையை கைவிட வேண்டும், தொழிற்சங்க உரிமை என்பது எங்களுடைய அடிப்படையான உரிமையை அங்கீகரிக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய கூட்டுவேற உரிமைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், போட்டி சங்கங்கள் அமைப்பதை நிர்வாகம் கைவிட வேண்டும், இந்திய நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டங்களை, தொழிலாளர் சட்டங்களை அதற்கு உட்பட்டு அதன் அடிப்படையில் நிர்வாகம் தொழிலாளிகளை பராமரிக்க வேண்டும். இதற்கு தொழிலாளர்துறை இரையாக கூடாது தவறான நடவடிக்கைகளுக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொழிலாளர்துறை என்பது சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய அட்வைஸ் போர்டாகவே அது மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே சொல்கிறாங்க. அவங்க சங்கத்தை கைவிட்டுனு சங்கத்தை கைவிட்டுருங்கன்றாங்க, கமிட்டியாக வச்சுங்கிறாங்க. இது என்ன தொழிலாளர்துறை? தொழிற்சங்கத்தையே பதிவு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தலையிடும் என்று சொன்னால், 1918 ஆம் ஆண்டுக்கு பிறகு நம்முடைய மெட்ராஸ் லேபர் யூனியன் அமைக்கப்பட்ட பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு குறைந்தபட்ச அடிப்படை உரிமைகள் கூட இன்றைக்கு மறுக்கப்படும் என்று சொன்னால், சுதந்திர இந்தியா என்பது தொழிலாளிகளுக்கு சுதந்திரமற்ற இந்தியாவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்துதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. படிப்படியான வெற்றிகளும் படிப்படியான அமைப்புகளும் பலமாகி கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் தான் சாம்சங் போராட்டம் மேலும் பல உடைப்புகளை இந்த பகுதியில் தொழிற்சாலைகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக அமைப்பாக திரள்கிற காரியத்தில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறோம்.